ஹலோ டே மச்சான், சொல்லுடா. எங்கடா இருக்க? வெளியில இருக்கண்டா. மச்சான், தங்க மீன்கள் நைட் ஷோ டிக்கெட் எடுத்திருக்கண்டா, வந்துடுறா. இல்லடா, நான் சென்னையில் இல்லைடா, எங்க மாமா ஒரு கடலூருக்கு வந்திருக்கண்டா. எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதெல்லாம் தொழில் ரகசியம் சார். யாரும் வந்தாங்களா? ரெண்டு மணி நேரமா இருக்கும், யாரும் வரல. யாரு? கூட யாராவது இருக்காங்களா? யாரும் இல்ல. தட்ஸ் ஃபைன், தட்ஸ் ஜஸ்ட் ஃபைன். இப்ப எதுவும் பண்ணாதீங்க, தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணுங்க. ஏதாவது நடக்கும், யாராவது வருவாங்க. பிச்சே, தம்பாட்ட என்ன கிடைச்சது? தம்பா கிட்ட இருந்து எதுவும் கிடைக்கல சார். உல்ஃபுக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றான். தட்ஸ் புல்ஷிட். தம்பாவை நீங்க நம்புறீங்களா? நம்பல, ஆனா லாஜிக் கிடைக்குதே. தம்பா கிட்ட உல்ஃப் வேலை செஞ்சிருந்தா அவனே ஏன் சுட்டுருக்கணும்? சரி, அப்போ உங்க தியரி என்ன? தம்பாவை கொள்றதுக்கு உல்ஃபை யாரோ அசைன் பண்ணியிருக்கணும். எட்வர்ட் வீட்டுக்கு தம்பா வரும்போது உல்ஃப் தான் பிளான் பண்ணி தம்பாவை சுட்டுருக்கான். கூட இருந்த ரெண்டு பேரையும் சுட்டு கொண்டுட்டான். ஐ டோன்ட் பை திஸ் சார். தம்பாவை நம்ம தனியா விசாரிச்சு தான் ஆகணும். லால், அது நம்ம தலைவலி இல்ல, அது லாண்டாரோட தலைவலி. நம்ம இப்ப உல்ஃபை பிடிச்சாகணும். அப்ப அந்த எட்வர்ட் வீட்ல இருந்த ஃபேமிலி எங்க போனாங்க சார்? சார், உல்ஃப் கிட்ட இருந்து போன் வந்திருக்கு சார். ஹலோ ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, யார் பேசுறது? நான் சந்துரு, நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. நீங்கள் நல்லதுன்னு நினச்சி காப்பாற்றினது ரெண்டு வருஷமாக நாங்கள் தேடிட்டுருக்கிற பெரிய கிரிமினல். ஹீஸ் அ பெயிட் கில்லர். 14 மர்டர் கேஸ் அவன் மேலே இருக்கு. ஐ கேன் எம்பதைஸ் வித் யூ. ஆனால் சட்டம் குற்றவாளிங்களுக்கு உடந்தையானவங்களை கண்டிக்குது. உங்கள் மேலே சுமத்தப்பட்ட குற்றத்துக்கு நீங்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவீங்க. ஆனால் உங்களை ஒரு ஆளால் தான் காப்பாற்ற முடியும். அது நீங்கள் தான். அதுதான் போலீஸ்க்கு நீங்கள் கொடுக்குற ஒத்துழைப்பு. இன்றைக்கி நைட் 12 மணிக்கு உல்ஃப் உங்களை மீட் பண்ண போகிறான். இந்த தடவை அவன் தப்பிக்கவே கூடாது. பல தடவை எங்ககிட்ட தப்பிச்சு போன ஒரு குற்றவாளியை பிடிக்க எங்களுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம். அது நீங்கள் கோஆப்ரேட் பண்ணால் நாங்கள் அவனை பிடிச்சிடலாம். நான் இப்போ என்ன சார் பண்ணணும்? கொலை செய்யணும் சார். உல்ஃபை சுட்டுக் கொள்ளணும். என்ன முடியாது சார். சிட் டவுன். நான் எப்படி சார்? சந்துரு, அந்த உல்ஃபோட மைண்டை யாரும் ரீட் பண்ண முடியாது. போலீஸ் உங்கள் பக்கத்தில் இருக்குன்னு தெரிஞ்சாலே அவன் உங்களை மீட் பண்ண மாட்டான். ஸோ போலீஸ் ஹாஸ் டு கீப் டிஸ்டன்ஸ். அவன் உங்களை கூப்பிட்டுருக்கிற ஸ்பாட்டை சுற்றி 500 மீட்டர் ரேடியஸில் நாங்கள் கவர் பண்ணிவிடுவோம். ஸ்டில் சான்சஸ் ஆர் பிளீக். அந்த உல்ஃப் ரொம்ப கன்னிங். ஆனால் இந்த வாட்டி அவன் தப்பிக்கவே கூடாது. சோனி அவனை சுட்டு கொண்டு இங்கே பார். இவனுக்கு வயசு 18, கண்ணு தெரியாது. இவனை கொண்டிருக்கான் அந்த உல்ஃப். அவன் ஒரு மிருகம், மனசாட்சியே இல்லாதவன். அவனை போய் நீ காப்பாத்திருக்கியாடா?
இப்போ நீ அவனை கொன்னே ஆகணும் சார். நான் நான் மாட்டேன் சார். ஜெயிலுக்கு போனா டாக்டர் ஆக முடியாது சார். கோர்ட்டுக்கு போவோம் சார். கோர்ட்டுக்கு வீட்டுக்கும் 10 வருஷம் நடக்கணும் தம்பி. என்ன சார் நீங்க எல்லாரும் சேர்ந்து பிளாக்மெயில் பண்றீங்களா? இன்னும் ஆரம்பிக்கல. நீ மாட்டேன்னு சொல்லி பாரு. நாளைக்கு மார்னிங் நார்காட்டிக் பீரோல இருந்து 4 ஆபீசர்ஸ் உன் வீட்டுக்கு வருவாங்க. அண்ணன் கட்டில இருக்கல கிட்டமின் இருக்கும். மினிமம் 10 வருஷம் ஜெயில். நீங்களே சொல்லுங்க டாக்டர், நான் பண்ண தப்பா? தப்பில்ல, கிரைம். நீ உங்க அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல? கேட்டிருந்தா போலீஸ் போ சொல்லிருப்பாரு. அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல. நீ யாரடா அவன் உயிரை காப்பாத்துறதுக்கு? அவனுக்கு என்ன நீ சொந்தமா? அண்ணா நான் ஒரு டாக்டர். நான் டாக்டர் ஆகல, ஆகவும் போறது இல்ல. ஒழுங்கா போலீஸ் சொல்ற பேச்சு கேளு. அப்ப அவர சுடு சொல்றீங்களா? நம்ம உயிரோட வாழணும்ல சந்திரு. அந்த ஆளு கொலையெல்லாம் செஞ்சிருக்கானாண்டா. நீ என்ன கொலை பண்ண சொல்றீங்களா? நீ யாருன்னே தெரியாத ஒரு ஆளு, அதுவும் ஒரு கொலகாரன். அவனுக்காக உங்க அண்ணன் கஷ்டப்பண்ணுமாடா? சந்திரு, ஆஸ் அ டாக்டர் நீ ஒரு பேஷண்டை காப்பாத்தின. ஆஸ் அ காமன் மேன், சொசைட்டிக்காகவும் சட்டத்துக்காகவும் போலீஸ் சொல்ற மாதிரி நீ அவனை வெளியே வரணும். தம்பா நீ கஸ்டடியில் இருக்க, வெளியில எல்லாம் வர முடியாது. போலீஸ் ஒன்னும் வாட்ச் பண்ணும். நானே உன்னை இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி தான் வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். பிச்சா நான் வெளியே வரணும். தம்பா நான் சொல்றது வெளியே வரணும். ட்ரை பண்றேன். Something is wrong, Isaac. எங்கேயோ தப்பு நடக்குது. வுல்ஃப் இந்த வாட்டி தப்பிக்க முடியாது சார். வுல்ஃப் ஏதோ ஒரு மூலையில் சேஃபாக ஒளிஞ்சிட்டு இருக்கான். சிட்டி ஃபுல்லாக போலீஸ் அலர்ட்டாக இருக்கிற விஷயம் அவனுக்கு நல்லா தெரியும். இருந்தும் அவன் ஏன் வெளியே வரணும்? இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த பையனை பார்க்க அவன் ஏன் இங்கே வரணும்? ஒருவேளை அந்த பையனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறது. தேங்க்ஸ் ஃபோனில் சொல்லலாமே.
கிலோமீட்டர் ட்ரேஸ் பண்ணீங்களா? இல்ல சார், திருவண்ணாமலையில இருந்து கால் வந்துச்சு, வந்து முடிஞ்சது சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இந்த ஸ்பாட்ல இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல எல்லா போலீஸ் அலர்ட் பண்ணுங்க. நவுன் தப்பிக்க கூடாது. கண்ட்ரோல் ரூம்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க சார், பி ஸ்டேஷன் போற வரைக்கும் இந்த ட்ரெயின் எங்க நிக்க கூடாது சார், ப்ளீஸ் சார்.